இன்னைக்கு நம்ம காலை மலர்ல சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் சமூக நல ஆர்வலர் லயன் விஆர் சின்னார் நாசலாம் அவர்கள். குட் மார்னிங் சார். வணக்கம். சமூக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு நிறைய சமூக சேவைகள் சார்ந்த பணிகள் அப்படிங்கிறத நிறைய செஞ்சுட்டு வரீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவங்கள் அனைத்தையும் நீங்கள் எங்களோட பார்த்துக்கணும் சார். சார், உங்களோட குடும்பம், நீங்கள் பிறந்த ஊர், உங்கள் படிப்பை பற்றி சொல்லுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய கனியன் பூங்குன்றனார் பிறந்த சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஊர். அதில் திருப்பணிகள் அதிகம் செய்த குடும்பம் சத்திரத்தார் வீடு, ரெட்டையானார் உண்ணா வீடு என்று சொல்லுவார்கள். அந்த குடும்பத்திலே வீரப்ப செட்டியார், உமையாளாச்சி இவருடைய மகனாக நான் பிறந்தது 1961 என்னுடைய படிப்பெல்லாம் சைவப்பிரகாச வித்யாசாலை, தேவகோட்டை நகரத்தார் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தேவகோட்டை ஸ்ரீ சேவன் அண்ணாமலை கல்லூரியில் பயின்றேன். இது இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா சார்? சின்ன வயதுலேருந்து எனக்கு இந்த சமூக பணியில் ஆர்வம் ஏற்பட காரணம், 1977 தேவகோட்டை சேவன் அண்ணாமலை கல்லூரியிலே லியோ சங்கம், அதாவது அகில உலக அரிமா இயக்கத்தினுடைய இளைஞர்களுக்கான ஒரு பிரிவு இருந்தது. அதில் நான் என்னை இணைத்த பொழுது இது அந்த அரிமா இயக்கத்தை பற்றி, அரிமானி பற்றி சொல்கிறதில்லை, லயன்ஸ் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஒரு அருமையான இயக்கம், ஏன்னா உலக அமைதிக்காகவும் உலகமெங்கும் சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்காகவும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை செய்த பிறகுதான் அந்த கூட்டங்களை துவக்குவார்கள். அதே போல் அந்தந்த நாட்டினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், அதற்காக அந்தந்த நாட்டு கொடி வணக்கத்தை படித்த பிறகுதான் கூட்டங்களை துவங்குவார்கள். அந்த அமைப்பை பார்த்த பிறகுதான் சமூக பணியில் என்னை நான் மேலும் நன்றாக ஈடுபடுத்திக் கொண்டேன். உங்களுக்கு முதல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தினவங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவங்கன்னு யாராவது இருக்காங்களா? லயன்ஸ் இயக்கத்தில் நல்ல நிறைய தலைவர்கள், தன்னலமற்ற சேவை செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக சொன்னால் மதுரையைச் சேர்ந்த எம் நாகராஜன், கோயம்புத்தூரைச் சேர்ந்த லயன் ஜி ராமசாமி, லயன் கேஜி ராமகிருஷ்ணமூர்த்தி, இவங்களுடைய ஆர்வம், இவங்களுடைய இந்த லயன்ஸ் இயக்கத்தின் மேல் கொண்ட பற்றிலாம் பார்க்கும் பொழுது மேலும் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்போ இருந்த நீங்கள் இந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணி சார்? சின்ன ஸ்கூல்லேயே நீங்கள் இதை வந்து தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டது எப்போ சார்? பின்னால் 1989 இந்த லயன்ஸ் இயக்கம் அப்படிங்கிறது, தேவகோட்டை லயன்ஸ் சங்கம் ஒரு பாரம்பரிய மிக்க சங்கம், 42 காலமாக அந்த தேவகோட்டை பகுதி மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்து வரக்கூடிய சங்கத்தில் என்னை நான் முதல்ல ஒரு உறுப்பினராகத்தான் இணைத்து கொண்டேன். பின்னால் படிப்படியாக அந்த சங்கத்தினுடைய இதழ் ஆசிரியராக, இயக்குநராக, பின்னால் உதவி தலைவராக படிப்படியாக உயர்ந்து சங்கத்தினுடைய தலைவராக 1998-99 தலைவராக இருந்த பொழுதுதான் சரி இது ஓராண்டு வாய்ப்பு, நிச்சயமாக இதில் நாம் ஏதாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற முறையில் என்னுடைய பதவியேற்பு விழா அன்று தினம் ஒரு சேவை செய்வேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தேன். அந்த ஆண்டினுடைய நிறைவில் 365 நாட்களிலே 425 சேவைகளை செய்து நல்ல நிறைய திட்டங்கள், பல்வேறு இலவச மருத்துவ முகாம்கள், மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், ஏராளமான சேவைகள் செய்து மொத்தம் மாவட்ட அளவிலே, கூட்டு மாவட்ட அளவிலே, அகில உலக அளவிலே ஒரு 24 விருதுகளை பெற்று சிறந்த தலைவர் என்ற ஒரு விருதினை பெற்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வகித்த பதவிகள், செஞ்ச பணிகள் என்ன சார்? சங்கத்தினுடைய பதவி முடிந்த பிறகு மாவட்டத்தில் என்னுடைய ஈடுபாடை பார்த்து வட்டாரத் தலைவர், ஜோன் சேர்மன் என்று சொல்வார்கள், அந்த ஒரு பொறுப்பினை கொடுத்தார்கள். 4 சங்கங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அது. அதைத் தொடர்ந்து மண்டலத் தலைவர், அதாவது 3 வட்டாரத் தலைவர்களை கண்காணிக்க வேண்டும், 12 சங்கங்களை பார்வையிட வேண்டும். அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொரு துறையாக, இப்பொழுது கண் சிகிச்சை முகாம் அப்படின்னு சொன்னால் அதற்கு 1 பொறுப்பு மாவட்ட தலைவர், சர்க்கரை நோய் விழிப்புணர்வு என்று சொன்னால் அதற்கு 1 அந்த மாவட்ட தலைவர் பொறுப்பு. ஸோ அப்படி நான் ஒரு 8 மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று ஒவ்வொரு ஆண்டுமே அந்த ஏற்றுக்கொண்ட பணியை சிறப்பாக செய்து முடித்து ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்தேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஸ்கீம்னா 8 நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கண் சார்ந்த விஷயங்களுக்கு 1 அப்படின்னீங்க, சர்க்கரை வியாதிக்கான அந்த விழிப்புணர்வுக்கு 1, மற்ற வருடங்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்ணீங்க? இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் எல்லா பணிகளும் இங்கே லயன்ஸ் இயக்கத்தில் இருக்கும். என்னை பொறுத்தவரை அந்த ஒரு துறையை எனக்கு செயல்படுத்த சொல்லி மாவட்ட ஆளுநர் எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் தனி, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர். நான் இந்த ஆண்டு நான் கண் தானத்தை பற்றி நான் பொறுப்பெடுத்தால் அடுத்த ஆண்டு வேற ஒருவர் எடுத்துக்கொண்டு. இப்போ வந்து நீங்க இப்போ வகிக்கிற பதவி என்ன சார்? இப்பொழுது நான் வந்து மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை ஆகிய 4 வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கிய லயன்ஸ் மாவட்டம் 324B3 என்ற மாவட்டத்தினுடைய ஆளுநராக நான் பணி செய்து வருகின்றேன். ஆளுநர் அப்படின்னு சொல்லி 120 சங்கங்கள், 4000 உறுப்பினர்கள்,
இந்த சங்கங்களை எல்லாம் சென்று பார்வையிட வேண்டும், இந்த மாவட்டத்தை நிர்வகிக்க வேண்டும். அதாவது இந்த சங்கங்கள் எல்லாமே நல்ல சேவைகளை செய்து வருகின்றார்கள், அவற்றையெல்லாம் போய் பார்வையிட்டு அவர்கள் மாதந்தோறும் கூட்டங்களை நடத்துகின்றார்களா, வரவு செலவுகளை சரியாக வைத்திருக்கின்றார்களா, இதையெல்லாம் பார்த்து வர வேண்டிய பணி என்னுடைய பணி. தவிர மாவட்ட அமைச்சரவை என்று ஒன்று நியமித்து அவருடைய அந்த வட்டார தலைவர்கள், அதாவது 4 சங்கங்களுக்கு ஒரு வட்டார தலைவரை நியமிக்க வேண்டும், அதே போல மண்டல தலைவர்களை நியமிக்க வேண்டும். பல்வேறு பொறுப்புகள், இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சுமார் ஒரு 300-400 பொறுப்புகளிலே மாவட்ட தலைவர்களை நியமிக்க வேண்டும். அவரையெல்லாம் கண்காணித்து 4 அமைச்சரவை கூட்டங்கள், ஆண்டினுடைய துவக்கத்திலே மாவட்ட அமைச்சரவை பதவியேற்பு விழா, ஆண்டினுடைய நிறைவிலே மாவட்ட மாநாடு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த வேண்டும். சுருக்கமாக சொன்னால் இன்டர்நேஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த ஆண்டு இந்த 4 வருவாய் மாவட்டங்கள் லயன்ஸ் மாவட்டம் 324 பீத்தியினுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் என்ற பொறுப்பினை நான் வைத்து வருகின்றேன். உங்களுடைய லயன்ஸ் கிளப் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இப்போ ஒரு பகுதியில் ஒரு அமைப்பு துவங்கணும் அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் குறிப்பிட்டு இருக்கணும்? இன்னைக்கு 206 நாடுகளில் 45,000 சங்கங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு எங்களுடைய மாவட்டம் 324 பீத்திரியில 120 சங்கங்கள் இருக்கின்றன. இதில் மதுரையில் மட்டுமே 60 சங்கங்கள் இருக்கின்றன. ஸோ இருக்கின்ற பகுதியிலே நம்ம சங்கங்களை துவக்கலாம், சங்கங்கள் இல்லாத ஊர்களிலும் சங்கங்களை துவக்கலாம். இதற்கு குறைந்தது 21 உறுப்பினர்கள் வேண்டும். 21 உறுப்பினர்கள் நல்ல உறுப்பினர்கள், லீகல் மெஜாரிட்டி, கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மற்றவரோடு தோழமை உணர்வோடு பழகக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை வைத்து இந்த சங்கத்தை துவக்கி விடலாம். பின்னால் எத்தனை உறுப்பினர்களை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொண்டே செல்லலாம். இப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. ஒரு நபர், இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய தந்தையார், என்னுடைய தாயார், என்னுடைய மகன், மனைவி போன்ற 4 குடும்ப உறுப்பினர்களை அதில் இணைத்துக் கொள்ளலாம். ஸோ இது போல் நல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த பகுதியில எல்லாம் இன்னும் சங்கங்கள் துவக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு லைன்ஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், அதில் இணைந்து உங்களை எப்படி நீங்கள் சேவைகள் உங்களை பணிய மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வகையில் உங்களை இணைச்சிக்கிட்டீங்க, அதில் நீங்கள் வகித்த பொறுப்புகள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம காலை மலரில் சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் சமூக நல ஆர்வலர் லயன் திரு வி ஆர் சின்ன அருணாச்சலம் அவர்கள். அரிமா சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, அதில் எப்படி சின்ன வயசுலேயே அந்த அமைப்பு இவரை ஈர்த்தது, அதில் இணைச்சிக்கிட்டு அவர் செய்த பணிகள் அப்படிங்கிறத பேசிட்டு வரும். தொடர்ந்து நம்ம பேசலாம். சார், இப்போ பிரேக்குக்கு முன்னாடி ஒரு லயன்ஸ் கிளப் ஆரம்பிக்கணும்னா 21 பேர் மினிமம் வேணும்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஆட்கள் இதில் ஜாயின் பண்ணலாம்? லைக் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா சில பேர்கிட்ட பணம் இருக்காது, ஆனால் சமூக சேவை செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும், அவங்களும் ஜாயின் பண்ணலாமா? குறைந்தது ஆண்டு ஒன்றுக்கு 5,000 ரூபாய் செலவு செய்யக்கூடியவர் தான் இருக்கணும். ஏன்னா இதற்காக மாவட்ட சந்தா, இப்போ அகில உலக சந்தா போன்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா இந்த இயக்கத்தில் வந்து நிர்வாக செலவுக்கு என்று பொதுமக்களிடம் ஒரு பைசா கூட வாங்குறதில்லை. இந்த சங்க உறுப்பினருடைய சந்தா வைத்துத்தான் இந்த இயக்கமே நிர்வகிக்கப்படுகின்றது. பட் இதனுடைய சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஐஎஃப் இதனுடைய அறக்கட்டளை இருக்கின்றது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் இங்கே சுனாமி ஏற்பட்டாலும் பூகம்பம் ஏற்பட்டாலும் உடனடியாக சில மணி நேரங்களிலேயே வந்து உதவக்கூடிய ஒரு அருமையான இயக்கம், உடனடியாக உதவுவார்கள். அந்த அளவிற்கு இந்த அறக்கட்டளை 2007 ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சிறந்த ஒரு தொண்டு நிறுவனமாக இந்த லயன்ஸ் எல்சிஐஎஃப் அறக்கட்டளை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, 1945 இந்த ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிப்பதிலும் அதனுடைய சட்ட திட்டங்களை வகுத்து கொடுப்பதிலும் இந்த லயன்ஸ் இயக்கத்திற்கு பெரும் பங்கு உண்டு. எனவே அந்த விதத்தில் வந்து நல்ல ஒரு அருமையான இயக்கம். 21 உறுப்பினர்கள் நல்ல உறுப்பினர்கள், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தால் போதும், லீகல் மெஜாரிட்டி இருக்கணும், ஆனால் அவங்க சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இப்போ ஒரு சந்தா வருட சந்தா கட்டுறக்கு 5,000 கட்டுற ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவாக நீங்கள் கொண்டு போகிற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபண்டெல்லாம் எங்கேருந்து? அதுவும் உறுப்பினர்கள் தானா இல்லை இந்த அறக்கட்டளைங்கிறது இந்த வருமா? சங்க உறுப்பினருடைய நன்கொடையை வைத்து நல்ல சேவை திட்டங்கள் செய்கிறோம். அதுபோல் நிதி பெருக்கக்கூடிய திட்டங்கள், அதுக்காக அப்ரூவல் நாங்கள் வாங்கி நிதி பெருக்கக்கூடிய திட்டங்களை செய்து பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து நிறைய திட்டங்களை நாம் அவர்களுக்கே செய்து கொடுக்கின்றோம். பயணிகள் பேருந்து நிழற் குடைகள் நிறைய இருக்கு, பள்ளிகளில் டாய்லெட் வசதி செய்து கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு ஏராளமான திட்டங்கள்,
டயாலிசிஸ் யூனிட் செய்து கொடுத்துருக்கின்றோம். இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளட் பேங்க் இருக்கு, ஐ பேங்க் இருக்கு. நிரந்தர திட்டங்கள் நிறைய இருக்கின்றது, தொடர்ந்து நல்ல சேவை திட்டங்கள். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இந்த ஊரில் இந்த இடத்துல இலவச கண் சிகிச்சை முகாம் நடக்குது அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் செய்து வருகின்றோம். இப்போ உங்களுடைய இந்த ஆண்டு திட்டங்கள் என்ன சார்? ஒரு இந்த ஆண்டு 2010-11 எங்களுடைய லயன்ஸ் மாவட்டத்தினுடைய ஸ்லோகன் அப்படின்னு சொன்னால் சேவையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டு கொண்டாடுறோம், நம்முடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறோம், நம்முடைய திருமண நாளை கொண்டாடுறோம், ஏன் சேவையை கொண்டாடக்கூடாது? ஸோ சேவையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள், ஆக்சுவலாக எங்களுடைய முன்னாள் உள்ள திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துகிறோம். கண் தானம், இலவச கண் சிகிச்சை முகாம்கள், அதுபோக தொடர்ந்து இந்த ஆண்டு புதிதாக ஜாப் மேளா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதியை நாம் பெருக்கி கொடுக்க வேண்டும். சூரிய சக்தி மூலம் மின்சாரம், அந்த விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி மின் பற்றாக்குறை தீர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர பிரச்சனையை தீர்ப்பதற்காக தானியங்கி சானிட்டரி நாப்கின் வெண்டிங் மிஷின் இதை பொருத்தும்படி நாங்கள் சொல்லி இந்த ஓராண்டு முழுவதும் 100 இயந்திரங்களை பொருத்துறதாக நான் அறிவித்திருந்தேன். இப்போ இந்த கடந்த ஜூலை மாதம் ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 45 இயந்திரங்களை பொருத்தி நல்ல சாதனைகளை எங்களுடைய சங்கங்கள் செய்திருக்கின்றன. இது எங்கள் பகுதி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பையும் தந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஹீமோக்ளோபின் டெஸ்ட், பல குழந்தைகளுக்கு வந்து இரத்த சோகை, இரத்தத்தில் உள்ள அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருக்கின்றது, அதை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைக்கு ஏற்பாடுகள். அது மட்டுமல்லாமல் பல் பரிசோதனை, பல நோய்கள் குழந்தைகளுக்கு அந்த பல் மூலம் ஏற்படுது, அந்த பரிசோதனை 100,000 குழந்தைகளுக்கு நாங்கள் செய்வதாக இருக்கின்றோம். தவிர வழக்கம் போல லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை செய்கின்றோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு, அதுபோக நிறைய சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அரசினுடைய நமக்கு நாமை திட்டத்தோடு இணைந்து ஒரு கண் வங்கியை உருவாக்கி இருக்கின்றோம். போல இந்த ஆண்டு முக்கியமாக நாங்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்ச்சி சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். ஏன்னா அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படுது, ஹெல்மெட் போடுவதனுடைய அவசியம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டே வாகனத்தில் செல்கிறாங்க, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் நாங்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு வார தொடர் நிகழ்ச்சியாக செயல்படுத்தி மக்கள் மத்தியில் விபத்தே இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாமல் போகிறாங்க, 3 பேர் 4 பேர் ஒரு வாகனத்தில் போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டு அந்த விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் போன்ற ஒரு புதுமையான திட்டங்கள்லாம் செயல்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய லயன்ஸ் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையிலேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் ஓராண்டு காலம், இதற்குள்ளாக நிச்சயமாக நல்ல நிரந்தர திட்டங்கள், ஏராளமான சேவை திட்டங்கள், நீங்கள் பண மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் அளவிற்கு மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். இப்போ நீங்கள் இந்த லயன்ஸோட கிளப்போட விஷயங்களுக்காக நீங்கள் வெளிநாடெல்லாம் போக வேண்டியிருக்கும், நிறைய போயிருப்பீங்க, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். லயன்ஸினுடைய பதவியேற்பு விழா வந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். இந்த ஆண்டை பொறுத்தளவில் சமீபத்தில் ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி நகரத்தில் நடந்தது. இது உலகத்தில் உள்ள 757 ஆளுநர்கள், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் அங்கே போய் எங்களுக்கு அங்கே கிளாஸஸ் நடந்தது, நல்ல ஒரு கன்வென்ஷன் மாநாடு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பெரேடுன்னு சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலேருந்து மக்கள் அங்கே வந்திருக்காங்க லயன்ஸு, அந்த அணிவகுப்பில் கலந்துக்கிட்டு செல்லக்கூடியது. ஸோ அந்த சிட்னியில் வந்து ரொம்ப ஒரு 8 நாள் மிக சிறப்பான ஒரு மாநாடு நடைபெற்றது, அதற்கு நாங்கள் எல்லோரும் சென்றோம். அதுபோல் எங்களுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு அருமையான ஒரு கன்வென்ஷன், அருமையான அணிவகுப்பு, ஒரு ஆளுநர் நாங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு நல்ல சிறந்த தலைமை பண்பு பயிற்சியாளர்களாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு சுற்றுப்பயணம் அது ஆஸ்திரேலியா சிட்னி, அதோடு நாங்கள் நியூசிலாந்து நாடு போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த இந்த 2 நாடுகளில் நான் பார்த்து என்னை கவர்ந்த விஷயம்னு சொன்னீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி அந்த விதிகளை கடைபிடிக்கக்கூடியது, கரெக்டாக யாராவது குறுக்க வந்துட்டா அத்தனை பேர் அந்த வாகனத்தை நிறுத்தி அவங்களுக்கு வழிவிட்டுட்டு அதன் பிறகுதான் அவங்க தொடர்ந்து செல்கிறாங்க. அதுபோல் நம்ம மாதிரி எங்கே இந்த கூட்டம் கூட்டமாக இருந்து பேசுகிறதுலாம் கிடையாது, பரபரப்பாக செயல்படுறாங்க, அவங்கவுங்களுடைய வேலையை செய்கின்றார்கள். மிக ஒரு அருமையான நாடு, அதையெல்லாம் நம்முடைய நாட்டில் பின்பற்றினால் நிச்சயமாக நம்முடைய நாடும் ஒரு வளமான நாடாக வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சார், இப்போ நீங்கள் லயன்ஸ் கிளப்பில் 21 பேர் வேணும்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, இப்போ யார் வேணும்னாலும் ஒரு லயன்ஸ் கிளப் ஆரம்பிக்கலாமா, இல்லை அதுக்குன்னு சில விதிமுறைகள் இவங்க தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு புதிய லயன்ஸ் சங்கத்தை ஒரு புதிய லயன்ஸ் சங்கம் தான் துவக்க முடியும், இல்லை என்றால் எங்களுடைய பன்னாட்டு அங்கே இன்டர்நேஷ்னல்லேருந்து அவங்க துவக்கலாம். இல்லை, ஒரு தனி மனிதர் எனக்கு வந்து நான் இவங்க இது பண்ண நான் வந்து தனியாக இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்
அப்படின்னும் போது நான் பண்ணலாமா, இல்லைன்னா நான் வந்து உங்ககிட்ட இல்லை மேலே இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? இல்லை, நீங்கள் வந்து இப்போ லயன்ஸ் இயக்கத்தில் வந்து யாருமே அப்ளிகேஷன் போட்டு சேர முடியாது. மெம்பர்ஷிப் பை இன்விடேஷன் ஓன்லி. ஒரு லயன் மெம்பர் உங்களை இன்வைட் பண்ணணும் உள்ள, அவர் ஸ்பான்சர் செய்யணும், அதன் பிறகுதான் நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் கமிட்டின்னு இருக்கு, அந்த கமிட்டியில் உங்களை பற்றின தகவல்கள்லாம் வைப்பாங்க, உங்களை சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அந்த சங்கத்தினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதன் பிறகு நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்த பிறகு ஒரு சிறந்த ஒரு இண்டக்ஷன், ஒரு விழாவில் உங்களை உறுப்பினராக சேர்க்கக்கூடிய ஒரு வைபவமே நடக்கும். இதற்கு நீங்கள் உறுதிமொழியெலாம் எடுத்துக்கணும். மிக ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, ஏன்னா சாதாரணமாக யாருமே உடனே சேர்ந்துட முடியாது. பட் எங்கள் இயக்கத்தில் சேர்றவங்க தன்னுடைய ஆயுள் உள்ளவரை இருந்து நிச்சயமாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கின்றார் இந்த அகில உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா. சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதே நடைமுறைக்கு எவ்வளோ தூரம் போய் அதனோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? இப்போ ஒரு பரிசோதனை, ஒரு கண்சார்ந்த பரிசோதனைகள் செஞ்சு அவங்களுக்கு முழுமையான சிகிச்சை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்களா? கிடைச்ச பின்னாடி அந்த ஃபேமிலி உங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு விழிப்புணர்ச்சியை நாங்கள் முதல்ல ஏற்படுத்தி கொடுத்துருவோம். சரிங்க. கண் பரிசோதனைகளை செஞ்சு நம்ம கொடுத்துட்றோம். அதன் பிறகு எங்களுடைய கண் மருத்துவர்கள் இருக்காங்க, கண் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து இலவசமான சிகிச்சைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். இப்போ இன்றைக்கி டயாலிசிஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வரும் செலவு ஒருத்தருக்கு. பட் நாங்கள் மதுரையில் எங்களுடைய லயன்ஸ் மாவட்டத்திலிருந்து மிக குறைவான செலவில் எங்கள்கிட்ட கடிதத்தை வாங்கிட்டு போனால் ஒரு 400 ரூபாய்க்கு அந்த பரிசோதனை செய்து கொடுக்கலாம். ஏன்னா வாரத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை செய்தால்தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தொடர் சிகிச்சையை நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் இலவச சிகிச்சை இருக்குது. லயன்ஸ் கிளப்ஸ் வந்து நிறைய ஐ கேம்ப் நடத்தி அந்த கண் குறைபாடு உள்ளவங்களை எங்களுடைய செலவிலேயே நாங்களே பேருந்து வைத்து அவங்கள மதுரைக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போய் உணவு வசதி கொடுத்து தங்குறதுக்கு வசதி கொடுத்து அந்த ஐஓஎல் அந்த லென்ஸ் பொருத்தி அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கான செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். விஜயபாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களாக இருக்குது. சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அடிப்படை பரிசோதனையிலேருந்து அதில் என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கான முழுமையான சிகிச்சை வரைக்கும் உங்களுடைய அமைப்பு எட்டுக்குது அப்படிங்கும் போது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற வகையில் உங்களுடைய பணிகள் இருக்கு. இன்னும் இது சார்ந்து நம்ம நிறைய பேசணும் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் இடைவேளை. இன்னைக்கு நம்ம காலை மலர்ல சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் சமூக நல ஆர்வலர் லயன் திரு வி ஆர் சின்ன அருணாச்சலம் அவர்கள். லயன்ஸ் கிளப் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, பல நாடுகளில் விரிஞ்சிருந்தா கூட அடிப்படையான மக்கள் பிரச்சனைக்காக இந்த அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னும் அவர்கிட்ட இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு சார். இப்போ நீங்க வந்து மேடையில நீங்க பேசினாலே வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல வந்து நீங்க யூஸ் பண்றதா கேள்விப்பட்டிருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, மேடை பேச்சு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பேசினாலும் நான் என்னை பொறுத்த அளவுல அந்த பேச்சை துவங்கும் பொழுது ஒரு திருக்குறள் அல்லது ஒரு பழமொழி, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம், உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லி துவக்கிறது வழக்கம். அதே போல அந்த கூட்டத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிட்டு ஒரு சின்ன கதையை சொல்கிறது வழக்கம். ஏன்னா கதையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார் இருக்கார், அவர் ஒரு தோட்டம் வாழைத்தோட்டம் போடுற